வேந்தரின் கண்ணுறவும் வேளையிரவு செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கியில் இனி 2000 மட்டுமே மாற்ற முடியும், மத்திய அரசு புதிய அறிவிப்பு. ஐநூறு 1000 நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு, திரும்பப் பெறும் திட்டம் இல்லை என அருண்ஜேட்லி தகவல். மதிப்பிழந்த நோட்டுகளை மாற்றுவோரின் விரலில் அழியாதமை, மக்களிடையே கடும் அதிருப்தி. நான்கு தொகுதிகளிலும் ஓய்ந்தது பிரச்சாரம், நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு, டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். வங்கிகளில் இருந்து 4500 ரூபாய்க்கு பதில் நாளை முதல் 2000 ரூபாய் மட்டுமே எடுக்க முடியும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் மதிப்பிழந்த 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து மக்கள் மாற்றி வருகின்றனர். கடந்த 10 தேதி முதல் இந்த நடவடிக்கை தொடர்ந்தாலும் வங்கிகளில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனையடுத்து வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவது தொடர்பாக புதிய விதிமுறைகளை மத்திய அரசு அறிவித்து வருகிறது. தில்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பொருளாதார விவகாரங்களுக்கான செயலர் சக்தி காந்ததாஸ் இது தொடர்பான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் இனிமேல் 4000 பதில் 2000 ரூபாய் மட்டுமே வங்கிகளில் இருந்து நாளை முதல் வழங்கப்படும் என தெரிவித்தார். விவசாயிகள் 25000 ரூபாய் வரை எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். உரம், பூச்சிக்கொல்லி, மருந்து, விதை ஆகியவை வாங்குவதற்கு வேளாண் விற்பனை கூடத்தில் பதிவு செய்தவர்கள் காசோலைகளை கொடுத்து வாங்கலாம் என்றும் தெரிவித்தார். பயிர் காப்பீடு மற்றும் விவசாய கடன் தொகையை செலுத்த கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் குரூப் சி பணியாளர்களும் ராணுவத்தினரும் தங்களுடைய ஊதிய கணக்கிலிருந்து 10000 ரூபாய் வரை முன்பணம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் சக்தி காந்ததாஸ் கூறினார். Larger number of people to get the benefit of exchanging their notes, it has been decided that with effect from tomorrow, that is 18th of November, the existing limit of 4,500 rupees will be reduced to rupees 2,000. It has been decided therefore by the government to permit the farmers to draw up to rupees 25,000 rupees per week against the crop loans sanctioned and credited to their accounts, and this will also apply to the Kisan credit cards. 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை திரும்பப் பெறும் திட்டம் இல்லை என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று மாலை செய்தியாளர்களுடன் பேசிய அருண்ஜேட்லி, பணப்புழக்கத்தை குறைப்பதே மத்திய அரசின் நோக்கம் என கூறினார். பண பரிமாற்றத்தில் ரொக்க பயன்பாட்டை குறைப்பதே அடுத்த இலக்கு என்றும், மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஏடிஎம் எந்திரங்கள் போர்க்கால அடிப்படையில் சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். That the rush at the branches of banks has significantly come down. In 7 working days, of which one was partly a holiday, they have dealt with crores and crores of customers who've done a commendable job. Unnecessary panic is being spread. Jo Aam Aadmi Party aur Trinamool ne kaha ki isko roll back karo, iska koi prashn hi nahi uthta. Aur is pe hum adik rahenge kaim. முன்னதாக தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, தற்போதைக்கு 1000 ரூபாய் பணத்தாளை அறிமுகப்படுத்தும் திட்டம் கிடையாது என தெரிவித்தார். ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன் மீண்டும் 1000 ரூபாய் நோட்டுகள் அறிமுகப்படுத்தப்படும் என்று பொருளாதார விவகாரத்துறை செயலர் சக்தி காந்ததாஸ் அறிவித்திருந்தார். தற்பொழுது அப்படி ஒரு திட்டமில்லை என்று அருண்ஜேட்லி குறிப்பிட்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கக்கட்டண ரத்து வரும் 24 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. 500,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை அடுத்து நாட்டில் பணப்புழக்கம் வெகுவாக குறைந்தது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைகளில் சுங்கக்கட்டண வசூலை ரத்து செய்வதாக மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இதனை வரும் 24 தேதி வரை நீட்டித்துள்ளதாக தற்பொழுது அறிவித்துள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் தொடர் அமளியால் மாநிலங்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கியது. ரூபாய் நோட்டு விவகாரத்தை கூட்டத்தொடரின் முதல் நாளை எதிர்க்கட்சிகள் எழுப்பினர். இரண்டாவது நாளான இன்றும் இதே பிரச்சினையை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எழுப்பினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை அலுவல்கள் முடங்கின. இதனையடுத்து 2 முறை ஒத்திவைக்கப்பட்ட மாநிலங்களவை பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது.
இதேபோல் கூட்டத்தொடரின் இரண்டாவது நாளான இன்றும் மதிப்பிழந்த நோட்டுகள் பிரச்சினையை விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் நோட்டீஸ் அளித்தன. இதனை ஏற்க மறுத்த மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் கேள்வி நேரத்தை தொடங்கினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. கூச்சல் குழப்பத்திற்கு இடையே ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கேள்வி நேரம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. சென்னையில் உள்ள வங்கிகளில் பணம் பெற்றதற்கான மை வைக்கும் பணி இன்று முதல் தொடங்கியது. புழக்கத்திலிருந்து 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் மாற்றம் செய்யும் வகையில் நீண்ட வரிசையிலிருந்து புதிய ரூபாய் நோட்டுகளை மக்கள் பெற்று செல்கின்றனர். வங்கிகளில் மக்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பணம் பெறுவோரின் கையில் மை வைக்கப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. இதன்படி சென்னை அசோக் நகரில் உள்ள இந்தியன் வங்கியில் புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்று செல்லும் வாடிக்கையாளர்களுக்கு மை வைக்கும் பணி இன்று தொடங்கியது. தங்கள் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை எடுப்பதற்கு விரலில் மை வைக்கும் செயலுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. எல்லாருக்கும் மை வச்சாதான் பணம் தருவோம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இவ்வளோ நேரம் கியூவில் நின்னது. நாங்கள் ஆள்காட்டி வரல மை வைக்கிறாங்க, வச்சது அப்புறம் பணம் கொடுக்குறாங்க, இல்லைனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசோட வரவேற்பாலும் எங்களோட சிரமங்கள் அதிகமாக இருக்குது. இதனால் ஒரு ஹாஃப் டே நாங்கள் லீவ் போட வேண்டியா இருக்குது. ஆஃபீஸ் லீவ் போட்டு வந்து நிற்க வேண்டியா இருக்குது. 4000 ரூபா தராங்க சார். எங்கள் 4000 ரூபா தான் இருந்தது, 4000 ரூபா மாற்றிட்டேன். நம்ம பணத்தை நம்ம மாற்றி எடுக்கிறது நம்ம கையில் மை வைக்கிறது என்னமோ நம்ம என்னமோ ஒரு திருடன ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. அமௌண்ட் வந்து பழைய கேஷ் கொடுத்துட்டு நியூ கேஷ் வாங்கினோனாக்கா அதுக்கு மை வச்சு 4500 ரூபா கொடுத்தாங்க. இப்போ திரும்ப எங்களுக்கு நாங்கள் சேஞ்ச் வேணும், அமௌண்ட் வேணுனாக்கா இது எப்போ அழியும், எங்களுக்கு அவசரத்துக்கு வேணும், என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ மை இருக்கிற வரைக்கும் தான், அழியிற வரைக்கும் தான் நாங்கள் தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ அழியிறது எங்களுக்கு மை? இப்போ பணம் வேணும் எங்களுக்குன்னா எப்படி வந்து எடுக்கிறது? இதேபோல் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்ற வருவோருக்கு விரலில் அடையாளம் மை வைக்கும் பணி சென்னை ரிசர்வ் வங்கியில் இன்று தொடங்கியது. எனக்கு இப்போ 2000 ரூபாய்க்கு 10 ரூபா காயின் கொடுத்தாங்க, 500 ரூபாய்க்கு இப்போ 20 ரூபா நோட்டு கொடுத்தாங்க, ஒரே ஒரு 2000 ரூபா நோட்டு கொடுத்தாங்க. குழந்தை வச்சிருக்கேன்னு கொஞ்சம் முன்னாடி விட்டுட்டாங்க, மை வச்சு தான் காசு கொடுத்தாங்க. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளில் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி இன்று மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் முடிந்தது. தஞ்சாவூர், அரவக்குறிச்சி தொகுதியில் ஒத்திவைக்கப்பட்ட தேர்தல் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு தொகுதிகளிலும் அதே நாளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதிமுக, திமுக, தேமுதிக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் சுயேட்சைகளும் தேர்தலில் போட்டியிடுகின்றனர். 4 தொகுதிகளிலும் 2 வாரமாக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் முடிவடைந்தது. நாளை மறுநாள் நடைபெறவுள்ள வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் முனைப்புடன் மேற்கொண்டுள்ளது. 4 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் வரும் 22ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இடதுகை ஆள்காட்டி விரலில் மை இருந்தால் வாக்களிக்க முடியாது என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய ராஜேஷ் லக்கானி, வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள 3 தொகுதிகளிலும் தலா 31 பேர் கொண்ட பார்வையாளர்கள் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் அன்று 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை வாக்குப்பதிவு நிலவரம் வெளியிடப்படும் என கூறினார். தேர்தல் நடைபெறும் தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு இடதுகை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்படும் என்றும், வங்கியில் பணம் மாற்றும் பொழுது தவறுதலாக இடதுகை ஆள்காட்டி விரலில் மை வைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாக்களிக்க முடியாது என கூறினார். அஞ்சல் வாக்குப்பதிவு நடந்தால் முறைகேடுகள் நடைபெறும் என திமுக புகார் அளித்திருந்ததால் 3 தொகுதிகளிலும் அஞ்சல் வாக்குப்பதிவு கிடையாது என்று ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு அம்பானி மற்றும் அதானி குழுமத்திற்கு முன்பே தெரியும் என ராஜஸ்தானைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்எல்ஏ பவானி சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் மோடி அறிவிப்பை தொடர்ந்து புதிய நோட்டுகளை பெற கடந்த 9 நாட்களாக மக்கள் அவதிப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையால் 80% ஏழைகளுக்கு பெரும் சோதனையாக இருப்பதாக தெரிவித்தார். புதியதாக அச்சடிக்கப்பட்டுள்ள ரூபாய் நோட்டுகளின் தரம் கள்ளநோட்டு போல உள்ளதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவியது. இது தொடர்பாக மறுப்பு தெரிவித்துள்ள பவானி சிங், இந்த வீடியோ செயற்கையாக தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டிக்கு பின்னர் பேசிய கருத்து தவறாக திரித்து வீடியோவாக வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 2 மீனவர்கள் காயமடைந்துள்ளனர்.
நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்கள் மீது திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் நாகப்பட்டினம் மீனவர் அரவிந்த், காரைக்கால் மீனவர் தினேஷ் ஆகியோர் காயமடைந்தனர். காயமடைந்த மீனவர்கள் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பார்க்கக்கூடிய நேரம் அந்த பார்க்கணும், மீன் பிடிச்சிருந்தோம். செவ்வாய் நம்ம புதன் காலையில் ஒரு 4 மணி போல் வந்தாங்க. நேவல் வந்து நாங்கள் வர்றாங்கன்னு சொல்லிட்டு வலையை பற்றி நம்ம உடையாந்து இருந்தோம். உடையாந்து இருந்தும் திடீர்னு வந்து எங்களை ரவுண்டப் பண்ணாங்க. நாங்கள் வந்தாங்க கையை தூக்கணும், அடுத்தது துப்பாக்கிகளை சுட்டு 6 மணி எங்கள் 2 பேருக்கு அடிபட்டு கோடிக்கரைக்கு நேராக 50 பாதத்தில் நாங்கள் வலை வச்சு இழுத்துட்ருந்தோம். இழுத்துட்டுக்குள்ள நாங்கள் ஒரு 5 போட்டு இழுத்துட்ருந்தோம். அங்கேருந்து ஸ்ரீலங்கா நேவி அங்கேருந்து வந்து எங்களை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கல்லை விட்டு அடித்தாங்க, கண்ணாடியிலலாம் அடித்தாங்க, கண்ணாடிலாம் உடஞ்சிச்சு. அது எங்கள் மேலே பட்டுருன்னு சொல்லிட்டு நாங்கள் ஓடி ஒளிஞ்சோம். நாங்கள் பின்னாடியில் போய் பின்னாடி விஞ்சிக்கும் பக்கத்தில் போய் ஒளிஞ்சிருந்தோம். நாங்கள் 4 பேர் ஒளிஞ்சிருந்தோம், பாக்கியெல்லாம் வீலர்ஸில் இருந்தாங்க. நான் 2 பேருக்கு அடிபடலை, எங்கள் கூட இருந்தாலுக்கு எங்கள் 2 பேருக்கு வந்து சுட்டுடுச்சு. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பது கூட்டு நடவடிக்கை குழு முடிவுக்கு எதிரானது என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டது பற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். கோடியக்கரை அருகே இந்திய கடற்பகுதியில் நாகை மற்றும் காரைக்கால் பகுதி மீனவர்கள் மீது அத்துமீறி மனித தன்மையற்ற முறையில் மிக கொடூரமாக இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்கும் வேதனைக்கும் உரியது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், கடந்த 1980 தொடங்கி இதுவரை இலங்கை கடற்படையினரின் துப்பாக்கி குண்டுகளால் ஏறக்குறைய 850 தமிழக மீனவர்கள் உயிரிழந்ததுடன் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உடல் ஊனமுற்றுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்களை கைது செய்வதுடன் வலைகளை அறுத்து படகுகளை சேதப்படுத்தி மீனவர்களை துன்புறுத்தும் இலங்கை அரசு 115 விலை உயர்ந்த படகுகளை விடுவிக்க மறுத்து வருவதுடன் இன்னமும் இலங்கை சிறைகளில் 87 தமிழக மீனவர்கள் வாடுகின்றனர் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கடந்த 5ஆம் தேதி தில்லியில் இருநாட்டு மீனவ பிரதிநிதிகள் பேசிய போது இனி எல்லை தாண்டினாலும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டோம் என்றும், இருநாட்டு மீனவர்களுக்கு வன்முறையோ உயிரிழப்போ ஏற்படாது என்றும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர அளித்த வாக்குறுதியை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் உறுதியளித்து 10 நாட்களே ஆன நிலையில் தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் கொடூரமாக தாக்குதல் நடத்தியுள்ளது என்பது பல்வேறு சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இந்த தாக்குதல் சம்பவம் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண உருவாக்கப்பட்டுள்ள கூட்டு நடவடிக்கை குழுவின் முயற்சியை முற்றிலுமாக முறியடித்து முடக்கும் நோக்கமாகவே உணரப்படுவதாக தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு உள்ளான அரவிந்த், சுரேஷ் ஆகியோருக்கு உரிய இழப்பீட்டை இலங்கை அரசு வழங்க மத்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், மேலும் இதுபோன்ற கொடூர தாக்குதல்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருக்க பாக் நீரிணை மற்றும் மன்னார் வளைகுடாவில் தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமையை நிலைநாட்டவும் தில்லியில் வெளியிடப்பட்ட கூட்டு நடவடிக்கை குழுவின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசை இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தியுள்ளார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை மத்திய அரசு 3 நாட்களுக்குள் திரும்பப் பெற வேண்டும் என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தியுள்ளார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளுக்கு எதிரான உத்தரவை பிரதமர் நரேந்திர மோடி திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுதில்லியில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கட்சியின் தலைவரும் மேற்குவங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி, தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அசத்பூர் மண்டி பகுதியில் திரண்டிருந்தவர்கள் இடையே பேசிய மம்தா பானர்ஜி, நாட்டில் பெரும்பான்மையாக உள்ள 80% மக்களுக்கு கருப்பு பணத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என தெரிவித்தார். பிரதமர் மோடி தன்னை துறவியாக நினைத்துக் கொண்டு நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனையும் திருடர்களாக பாவிக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியவர், பிரதமரின் அறிவிப்பால் இந்தியா 100 ஆண்டுகளுக்கு பிந்திய காலத்திற்கு சென்று விட்டதாக தெரிவித்தார். பின்னர் மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் 2 கட்சி தொண்டர்களுடன் ரிசர்வ் வங்கியை நோக்கி ஊர்வலமாக சென்று அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அங்கு பேசிய தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், பிரதமர் மோடியின் உத்தரவால் நாடு முழுவதும் 40 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அனைத்து தரப்பு மக்களும் மிகப்பெரிய நெருக்கடியில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் செல்லாது என்ற அறிவிப்பை எதிர்த்து சென்னை அண்ணா சாலையில் உள்ள மேம்பாலம் அருகே செல்போன் டவர் மீது ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் ஒருவர் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்டார்.
சென்னை அண்ணா சாலையில் உள்ள மேம்பாலம் அருகே உள்ள செல்போன் கோபுரம் மீது இன்று மாலை ரவிச்சந்திரன் என்பவர் ஏறி நின்று தற்கொலை மிரட்டல் விடுத்தார். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டு அறிவிப்பு, காவிரி நதிநீர் பங்கீடு, டாஸ்மாக் மதுபான கடை மூடல் என்பன உள்பட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் முழக்கமிட்டார். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினர் அவரை அமைதிப்படுத்தி பாதுகாப்பாக மீட்க பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் செல்போன் டவரிலிருந்து அவரை கீழே பத்திரமாக அழைத்து வரும் முயற்சியில் உயர் அலுவலர்கள் முனைப்புடன் ஈடுபட்டனர். வாகன போக்குவரத்து மிகுந்த சாலை என்பதாலும் வேடிக்கை பார்க்க மக்களும் குமிந்ததால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த போராட்டத்திற்கு பிறகு ரவிச்சந்திரன் பாதுகாப்பாக கீழே இறக்கி வந்தார். விசாரணைக்காக அவரை காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். இந்த 500,000 நோட்டுகளை வந்து மோடி அரசு வந்து செல்லாதுன்னு சொல்ல போக மக்கள் வந்து அல்லல் படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஏதாவது போராட்டம் நடத்தி ஆகணும், ஏதாவது உண்ணாவிரதமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். திடீர்னு பார்க்கும்போது இன்றைக்கி நான் டிவியில் பார்த்து தான் நானே அவரை நான் கண்டுபிடிச்சேன். ஸோ அவர் பண்ண விதம் வந்து வேணா தவறாக இருக்கலாம், ஆனால் பண்ண நோக்கம் வந்து கரெக்டான நோக்கம் தான் எனக்கு தெரிஞ்சு. பட் எங்கே இருக்காருன்னு இப்போ தெரியல. அவர் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் கூட்டுறவு சங்கங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம், விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருப்பரம் குன்றம் இடைத்தேர்தலில் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருப்பரம் குன்றம் தொகுதியில் நாளை மறுநாள் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவிற்கு தேவையான 26 மண்டல குழுக்கள் செல்லும் வாகனங்கள் தொடக்கி வைக்கும் விழா இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், தேர்தல் பாதுகாப்பு பணியில் 1,600 காவலர்களும் 5 துணை ராணுவமும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையினரும் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் பணியில் 1,600 அரசு பணியாளர்களும் ஈடுபடுவார்கள் என்று அவர் கூறினார். 291 போலிங் ஸ்டேஷன்ஸில் ஆல் பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் என்ஷூர் பண்ணியிருக்கிறோம். 291 போலிங் ஸ்டேஷனில் மைக்ரோ அப்சர்வர் வச்சுக்கிறோம். 291 வீடியோகிராஃபி இருக்குது. 254 போலிங் ஸ்டேஷனில் வெப்காஸ்டிங் எங்கெங்கே கனெக்டிவிட்டி இருக்குது நம்ம வச்சுருக்கிறோம். கிட்டத்தட்ட 1,600 போலீஸ் பர்சனல் இந்த இதில் இருக்கிறார்கள். இதுக்கு கூடுதலாக 5 கம்பெனி சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்குது. ஒரு ஜோனல் பார்ட்டியில் ஹாஃப் செக்ஷன் வச்சுருக்கிறோம். புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி போட்டியிடுவதற்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த ஜான்குமாரின் வீட்டில் சோதனை நடத்திய வருமான வரித்துறையினர் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் நிலைத்தோப்பு தொகுதியில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் எம்எல்ஏ ஜான்குமார் முதல்வர் நாராயணசாமி போட்டியிடுவதற்காக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்த தொகுதியில் போட்டியிடும் நாராயணசாமியின் வெற்றிக்காக காங்கிரஸ் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே ஜான்குமார் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். 2வது முறையாக நடைபெற்ற இந்த சோதனையில் முக்கிய ஆவணங்களை வருமான வரித்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் எண்ணூரில் உள்ள அனல்மின் நிலையம் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டதை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வேலை இழந்த தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எண்ணூரில் 1970 தொடங்கப்பட்ட அனல் மின் நிலையத்தில் 450 மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. 47 ஆண்டுகளாக இயக்கப்பட்டு வந்த இந்த மின் நிலையம் பழமையானதாக கூறி அண்மையில் முன்னறிவிப்பின்றி மூடப்பட்டது. இதனால் 1,000+ அதிகமான தொழிலாளர்கள் வேலை இழந்தனர். பழமையடைந்த மின் நிலையத்தை சீரமைக்காமல் மூடப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து அனல் மின் நிலையம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட வேலை இழந்த தொழிலாளர்கள் ஏராளமானோர் தங்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும், பழமையடைந்த மின் நிலையத்தை சீரமைக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்பினர். அரசும் வாரியமும் திடீர்னு ஓடக்கூடிய நிலையில் இருக்கிற எண்ணூர் அண்மை நிலையத்தினுடைய பணியை உற்பத்தி முடக்கி இருக்கிறாங்க. இப்படி உற்பத்தி முடக்கினால தொழிலாளர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பு இன்றைக்கு உண்டாயிருக்கு. அடுத்த கட்டம் தொழிலாளர்கள் எங்கே போவாங்க, அவருடைய பணி ரொம்ப கேள்விக்குறியோடு இன்றைக்கு தொழிலாளர் இருக்காங்க. இதே நிலை நீடித்தா தொழிலாளர் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு எங்களுடைய பிரச்சனைக்காக போராடவும் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கை வைக்கவும் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம்.
மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளால் தேனி மாவட்ட தொடக்க கூட்டுறவு வேளாண்மை சங்கங்கள் கடும் நெருக்கடியில் சிக்கியிருப்பதாக கூறி அதன் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டத்தில் 80 தொடக்க கூட்டுறவு வேளாண்மை கடன் சங்கங்கள் மற்றும் 400 நியாய விலை கடைகள் இயங்கி வருகின்றன. இந்த மையங்களில் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளால் அன்றாட பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் கடன் வழங்குவது மற்றும் கடன் வசூலிப்பு நடவடிக்கைகளும் முடங்கியுள்ளன. நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகளை உடனடியாக ரிசர்வ் வங்கி வழங்க வேண்டும் என கூட்டுறவு சங்க பணியாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக பல நூறு கூட்டுறவு சங்க ஊழியர்கள் தேனியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனியும் காலம் தாழ்த்தாது மத்திய மாநில அரசுகளும் இந்த ரிசர்வ் வங்கியும் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து கூட்டுறவு சங்கங்கள் கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களுக்கு விவசாய கடன் தொடர்ந்து வழங்கிடவும், விவசாய பெருமக்கள் உரங்களை வாங்கிடவும், உடனடியாக ரூபாய் 500 ரூபாய் 1000 நோட்டுகளை வாங்கிட நடவடிக்கை எடுக்குமாறும், புதிய ரூபாய் நோட்டுகளை வழங்கிடுமாறும் உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே காஞ்சிபுரத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டுறவு கடன் சங்கம் மட்டுமின்றி ஞாவிலை கடைகளும் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளால் முடங்கியுள்ளதாக அவர்கள் முழக்கமிட்டனர். இதனிடையே தூத்துக்குடியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 300 மேற்பட்ட கூட்டுறவு சங்க பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டுறவு கடன் சங்கம் மட்டுமின்றி நியாய விலை கடைகளும் மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளால் முடங்கியுள்ளதாக முழக்கமிட்ட அவர்கள் சங்க உறுப்பினர்களிடமிருந்து பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வழங்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். இதேபோல் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்ட தொடக்க கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் சங்கத்தினர் ஏராளமானோர் ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பயிர்க்கடன், விவசாய கடன், தங்க நகை கடன் ஆகியவற்றை திருப்பி செலுத்துவதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்றும், கூட்டுறவு சங்கங்களிடமிருந்து பெறப்பட்ட நிதியை மத்திய வங்கி திருப்பித் தர வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். இதனிடையே விருதுநகரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல நூறு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் வழங்குவது உள்பட ஏழம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டுறவு சங்க பணியாளர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதில் மதுரை மாவட்டம் முழுவதும் 8வது நாளாக இன்றும் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். மதுரை மட்டுமின்றி வில்லாபுரம், அனுப்பானடி, அவனியாபுரம் உள்பட மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் உள்ள வங்கிகளில் இன்றும் மக்கள் கூட்டம் அலை மோதியது. மதிப்பிழந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக 8வது நாளாக இன்றும் வங்கிகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். பல மணி நேரம் வெயிலில் காத்திருந்த பொழுதும் குடிநீர், நிழல் வசதி உள்ளிட்டவை இல்லாததால் மிகவும் பாதிக்கப்பட்டதாக பெண்கள் புகார் தெரிவித்தனர். சில்லறை தட்டுப்பாட்டை போக்க 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வழங்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். ஒரு 1000 ரூபாயை கொண்டுட்டு வந்து மாத்துறதுக்கு நான் இப்ப இவ்வளவு நேரம் இப்ப நிக்கிறாப்புல இருக்கு. 500 ரூபாய் இப்ப தலக்கத்துக்கு அதிகமா இருக்கு. அதுக்கு இப்ப 100 ரூபாவே ஒரு 10 ரூபாய்க்கு அம்மா பிஸ்கட் வாங்கி கொடுங்கன்னா அதுக்கு இப்ப வழி இல்லை. அதுக்காண்டிதான் நான் இப்ப வந்து இங்க பண்ணுகிட்டு இருக்கேன். காலையில வேலை போச்சு, எல்லாம் போச்சு, வீட்டுக்காரர் ஒரு வரிசையில வேற பேங்க்ல போய் நிக்கிறாரு, நாங்க இங்கிட்டு நிக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை இது பெரிய தப்பு. நல்ல திட்டமாக சார், எங்களுக்கு அதுக்குரிய பாதுகாப்பு எதுவுமே கிடையாது. இப்படிதான் வெயில நிக்கிறோம். காலையில பிள்ளையில விட்ட சோர்ல இருந்து நிக்கிறோம். திருப்பி எப்ப வீட்டுக்கு போகணும்னு கூட எங்களுக்கு தெரிய மாட்டுது. உள்ள 2 ஹவர் இந்த கவுண்டர் தான் போட்டிருக்காங்க. எக்ஸ்ட்ரா எந்ததுமே இல்லை. உள்ள போய் குடிக்க தண்ணி கூட இல்லை சார், உட்கார இடம் இல்லை. என்ன செய்யறது நாங்க வயசானவங்க, அவங்கள முன்ன விடணும். வெயில்ல நிக்கிறோம். உள்ளே கல்யாணம் வச்சிருக்கேன், பணம் எடுக்க முடியல. எடுக்க முடியாம பெரிய சிக்கல்ல, ரொம்ப சித்திரவதையா இருக்குது. பெங்களூர் 4000 ரூபா கொடுக்குறாங்க. என்ன 10,000 கூட 4000 ரூபா கொடுக்குறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியல. கல்யாணம் வச்சு நிப்பாட்ட முடியல. பத்திரிக்கை அடிச்சுட்டோம் நாங்க. என்ன பண்றது, காசுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு. நம்ம மனத்தை வச்சு நம்ம எடுக்க முடியாம முடிக்கிறோம். அந்த அளவுக்கு மோசமா ரொம்ப இதா இருக்கு. அரியலூர் மாவட்டத்தில் 7வது நாளாக இன்றும் ஏடிஎம் மையங்கள் இயங்கவில்லை. மக்களின் சிரமத்தை போக்க 80 மையங்களில் பாரத வங்கி பணத்தாள்களை விநியோகித்தது. அரியலூர் மட்டுமின்றி மாவட்டம் முழுவதும் 8வது நாளாக இன்றும் வங்கிகளில் நீண்ட வரிசையில் நின்ற மக்கள் ரூபாய் நோட்டுகளை மாற்றி சென்றனர். 7வது நாளாக பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாத நிலையில் பணம் நிரப்பப்பட்ட ஒரு சில ஏடிஎம் மையங்களிலும் ஒரு சில மணி நேரங்களில் பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். மக்களின் சிரமத்தை போக்க பாரத ஸ்டேட் வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் 80 இடங்களில் சிறப்பு மையங்கள் திறக்கப்பட்டன. மதிப்பிழந்த 2500 ரூபாய் நோட்டுகளுக்கு பதிலாக 50 மற்றும் 100 ரூபாய் வழங்கப்பட்டன. இதனால் விவசாயிகள் உள்பட அனைத்து தரப்பினரும் நிம்மதியடைந்தனர். எங்கள் பணத்தை போட்டு எங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கே முடியல. தவிச்சிட்ருக்கேன் 10 நாளாக.
வந்து பார்க்குறேன் பணம் இல்லைன்றாங்க. நான் மறுபடி போகிறேன் அங்கே இன்னொரு இடத்துல நின்று அங்கே எல்லோ கார்டுக்கு இல்லைங்கிறாங்க. எனக்கு 2005 மாஸ்டர் கார்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து டேரெக்டாக பேங்கில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் டேரெக்டாக ஏடிஎம்ல இங்கே ஸ்க்ரைப் பண்ணி கார்டு பணம் தராங்க. ஸோ டேரெக்டாக லைனில் நிற்காமல் 5 நிமிஷத்துலேயே கார்டு ஸ்க்ரைப் பண்ணி அமௌண்ட் ஈஸியாக தந்துட்டாங்க. அது இல்லாமல் அமௌண்ட் தரும்போது 500 2000 தரல, இல்லை 100 10 ரூபீஸ் தந்துருக்காங்க. ஈஸியாக வந்தது. ஸோ நிறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஏடிஎம் கூட எல்லாமே மூடி இருக்கு, ஏடிஎம் பணம் கிடைக்கல, ஏடிஎம் எல்லாம் மூடி இருக்கு. அதனால் நேராக ஸ்டேட் பேங்க் வந்தாங்க, அவங்க மிஷின் மூலிமா பணம் தராங்க. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, சௌரியமா இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வலியுறுத்தி மதுரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காளை உரிமையாளர்கள், மாடுபிடி வீரர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மத்திய அரசு மற்றும் பீட்டா அமைப்பை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த விதிக்கப்பட்ட தடையை கண்டித்து திண்டுக்கல் மாவட்டம் பில்லமநாயக்கன்பட்டியில் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பில்லமநாயக்கன்பட்டியில் 300 ஆண்டுகளுக்கு மேலாக ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டு வருகிறது. தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பான தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் கிராம மக்கள் ஏமாற்றமடைந்தனர். இதனையடுத்து ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வலியுறுத்தி காளைகளுடன் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி ஆணையராக பணிபுரிந்து வந்த முத்து வெங்கடேஸ்வரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பெரம்பலூரைச் சேர்ந்த முத்து வெங்கடேஸ்வரன் கடந்த ஓராண்டாக அருப்புக்கோட்டையில் பணிபுரிந்து வந்தார். இதற்கு முன் திருத்தங்கல் நகராட்சியில் பணியாற்றினார். இவருடைய மனைவி லதா பெரம்பலூரில் தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். ஒரே மகன் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். நகராட்சி குடியிருப்பில் தனியாக முத்து வெங்கடேஸ்வரன் தங்கியிருந்தார். இன்று காலையில் உதவியாளர் தேநீர் வாங்கிக் கொண்டிருந்த பொழுது யாருடனோ அவர் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மீண்டும் அலுவலகம் செல்வதற்காக அழைக்க வந்தபோது வீட்டினுள் அவர் தூக்கிட்ட நிலையில் இருந்து கிடந்துள்ளார். சம்பவம் நடந்த வீட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராஜன் பார்வையிட்டார். முத்து வெங்கடேஸ்வரனின் மடிக்கணினியும் செல்போனும் கைப்பற்றப்பட்டன. தற்கொலையா, கொலையா, மரணத்திற்கு காரணம் என்ன என்பது பற்றி காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மணலி அருகே 3 சரக்கு லாரிகள் அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதில் 3 லாரிகளும் எரிந்து சேதமடைந்தன. சென்னை துறைமுகத்திலிருந்து சரக்கு பெட்டகத்துடன் புறப்பட்ட கண்டெய்னர் லாரி மணலி அருகே பொன்னேரி சாலை சந்திப்பில் சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது அதன் பின்பக்கம் வந்து கொண்டிருந்த டேங்கர் லாரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. நிலை தடுமாறிய 2 லாரிகளும் எதிரே டயர்களை ஏற்றி வந்த மற்றொரு லாரி மீது மோதியது. சரக்கு வாகனங்கள் அடுத்தடுத்த மோதியின் காரணமாக பற்றிய தீ கொழுந்து விட்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் 3 லாரிகளும் முழுமையாக எரிந்து சேதமடைந்தன. வேதிப்பொருட்களை ஏற்றக்கூடிய ஒரு டேங்கர் இருக்கக்கூடியது, அதே மாதிரி கண்டெய்னர் கப்பலில் இருந்து ஒரு டயர்கள் ஏற்றி வந்தனாரு, 3 வந்து விபத்து உண்டானாங்க. அந்த விபத்தில் ஏற்பட்ட வெப்ப உராய்வின் காரணமாக டீசல் டேங்க் கொடுத்ததுனால தீ விபத்து. தீ விபத்தில் வந்து உயிரிழப்பு எதுவுமே டிரைவர்களுக்கு வாங்குறது இல்லை, காயம் எதுவுமே இல்லை. எங்கள் வண்டியை மூவ் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தேன். திருவேற்றூர்லேருந்து வந்த கண்டெய்னர் நிப்பாட்டமும் வேகமாக வந்து பக்கத்தில் இருந்த கேண்டர் மேலே மோதிடுச்சு. அந்த டேங்கர் லாரி நீச்சர் மேலே சாஞ்சி 3 வண்டி ஜாம் ஆகி தீ பிடிச்சிடுச்சு. நான் பயந்துக்கின்னு லெஃப்ட் சைடு டோரை திறந்து கீழே விழுந்து ஓடிட்டு. புதுக்கோட்டை அருகே அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். புதுக்கோட்டையிலிருந்து திருச்சி நோக்கி 40 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து கருவேப்பிள்ளையான் கேட் சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது எதிரே வந்த அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் ஓட்டுநர் உட்பட 20க்கும் அதிகமானோர் படுகாயமுற்றனர். விபத்தில் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 58 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். காஞ்சிபுரம் நோக்கி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது எதிர்பாராத விதமாக எஞ்சினில் கரும்புகை ஏற்பட்டு டீசல் பகுதியில் தீ பரவியது.
ஓட்டுநர் சாலை ஓரம் வாகனத்தை நிறுத்தியதால் பயணிகள் வேக வேகமாக இறங்கினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பஸ் ஒன்று தீப்பிடித்து எறிவதாக எங்களுக்கு காஞ்சிபுரம் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக இரண்டு ஊர்திகளில் ஸ்தலத்துக்கு விரைந்து வந்து நாங்கள் பார்க்கும்போது டீசல் டேங்க் அருகில் ஜுவாலையுடன் எரிந்து கொண்டிருந்தது. உடனடியாக நீர்த்தாங்கி வண்டியில் இருந்து நீரடித்து தீ வந்து உடனடியாக அணைக்கப்பட்டது. இது பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் ஏற்கனவே இறங்கியிருந்தனர். பெரிய விபத்து வந்து தவிர்க்கப்பட்டது. தேனி அருகே காதலை கம்பறுத்த பள்ளி மாணவியை கத்தியால் குத்திய கல்லூரி மாணவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தேனி ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராஜகோபாலன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவியை அதே பகுதியில் வசிக்கும் கல்லூரி மாணவர் நவீன்குமார் ஒருதலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. தனது காதலை ஏற்றுக்கொள்ள மறுத்த மாணவியை நவீன்குமார் கத்தியால் தாக்கினார். இதில் பலத்த காயமுற்ற மாணவியை அருகில் உள்ளவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நவீன்குமாரை தேடி வந்தனர். இதனிடையே தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இன்று அவரை கைது செய்தனர். திருக்கார்த்திகை நாளுக்காக திருச்சி அருகே சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உருவாக்கிய தீப விளக்குகள் பலரையும் கவர்வதாக அமைந்துள்ளன. திருச்சி ராமலிங்கநாதர் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்பாஸ்டிக் சொசைட்டி எனப்படும் சிறப்பு மையம் 1982 முதல் இயங்கி வருகிறது. மூளை முடக்குவாதம் பாதித்த குழந்தைகளுக்கு இங்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பேச்சு, கேட்பு மற்றும் பார்வையில் பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இங்கே பெறும் பயிற்சிகளால் பல்வேறு கலைகளை கற்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. இதன் ஒரு பகுதியாக கார்த்திகை தீப திருநாளுக்காக அவர்கள் வண்ணம் தீட்டிய விளக்குகள் பலரையும் கவர்வதாக உள்ளன. இந்த விற்பனை மூலம் மையத்தின் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளுக்கு வருமானமும் கிடைக்கிறது. மண் விளக்குகளை வாங்கி குழந்தைகளை வந்து அந்த பெயிண்ட் செய்கிற பணிகளை அவங்களுக்கு கொடுக்குறோம். இதன் மூலமாக பல வகையான முன்னேற்றங்களை பார்க்க முடியும். ஒன்று வந்து குழந்தைங்களுடைய கைத்திறன்கள் வளர்கிறது, ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் டெவலப் ஆகுது, அவங்களுடைய சுய மதிப்பு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிறது. அவர்களுக்கு அந்த வேலையில் செய்வதற்காக சின்ன ஒரு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட் கொடுக்குறோம். 13-14 வயசு ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து கைத்தொழில் சொல்ல கற்றுக் கொடுப்போம். அப்போ கொடுக்குற மாதிரி இந்த விளக்கு மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுப்போம் அடிக்கிறதுக்கு. 18 வயசு ஆனோன்னா வெளியில் போகும்போது ஒரு தொழில் கல்வியை நாங்கள் கொடுப்போம். வெளியில் போனோன்னா சுயமாக தானாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புக்காக நாங்களுக்கு இந்த மாதிரி தொழில் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து தனித்து அவங்க சுயமாக வாழணும், அதுக்காக தான் நாங்கள் இந்த பயிற்சியை நாங்கள் கொடுக்குறோம். நான் இப்போ 5வது படிக்கிறேன். எங்களுக்கு வந்து இப்போ படிக்க சொல்லித்தாங்க, சிசியோ டீச்சர் சொல்லித்தாங்க. நாங்கள் இந்த விளக்கு பெயிண்ட் அடிச்சு வெளியில் எடுத்தாங்க செய்வோம். அது மூலமாக எங்கள் ஸ்கூலுக்கு வருமானம் அடையுது, எங்களுக்கு சந்தோஷம். ராமேஸ்வரம், பாம்பன் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று திடீரென தங்கச்சி மடம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கழிவுநீருடன் மழைநீர் கலந்து சாலையில் ஓடுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீரங்கத்தில் உள்ள புகழ் வாய்ந்த அருள்மிகு அரங்கநாதர் திருக்கோவிலில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் தயாரிக்கப்பட்டுள்ள தங்கமூலாம் பூசப்பட்ட வையாளி குதிரை மற்றும் சிம்ம வாகனங்கள் பக்தர்களிடம் மிகுந்த வரவேற்பு பெற்றுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் கடந்த ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலாவுக்காக புதிய உற்சவ வாகனங்கள் தயாரிக்கப்பட்டன. இதன் தொடர்ச்சியாக 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் தங்கமூலாம் பூசப்பட்ட வையாளி குதிரை மற்றும் சிம்ம வாகனம் ஆகியவையும் தயாரிக்கப்பட்டன. 55 அடி தேக்கு மரத்தில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ள வையாளி குதிரை தானாக அசைவது சிறப்பாகும். தகதகவென மிளிரும் தங்க வாகனங்கள் வரும் வைகுண்ட ஏகாதசி விழாவின் பொழுது வீதி உலாவிற்கு பயன்படுத்தப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சிம்ம வாகனத்தையும் குதிரை வாகனத்தையும் அந்த விழாவிலே பயன்படுத்தக்கூடிய மிக பழமையான வாகனம் இருந்ததை புதுப்பித்து இருக்கிறார்கள். புதுப்பொடி பொடிவோடு சிம்ம வாகனம் பார்த்தீர்கள், கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடி உயரத்தில் அருமையான ஒரு சிம்ம வாகனம், மிக அருமையான ஒரு நிகழ்ச்சியாக அமையக்கூடிய குதிரை வாகனம், சிம்ம வாகனம் தயாராக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டி, விராட் கோலி புஜாரா அபார சதம். விவரம் விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஜப்பானில் கல்லூரி நுழைவுத் தேர்வை எழுதும் மாணவர்கள் தேர்ச்சி பெற வேண்டி அவர்களுடைய பெற்றோர்கள் கோவில்களிலும் தேவாலயங்களிலும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். ஜப்பானில் பள்ளியிறுதி தேர்வை எழுதிய மாணவர்கள் கல்லூரிகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு இன்று எழுதினர். 4 ஆண்டு கால கல்லூரி படிப்பில் சேர நடத்தப்படும் இந்த தேர்வினை 600,000 மாணவ மாணவிகள் எழுதினர். ஒரு சில மாணவர்கள் 3வது மற்றும் 2வது முறையாக இந்த தேர்வில் கலந்து கொண்டனர். இதனிடையே நுழைவுத் தேர்வில் மாணவர்கள் வெற்றி பெற வேண்டி அவர்களுடைய பெற்றோர்கள் கோவில்களிலும் தேவாலயங்களிலும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். தேர்வு வளாகம் அமைந்துள்ள இடங்களில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன நெரிசல் ஏற்படாத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். பங்குச்சந்தை நிறுவனங்கள் 1 மணி நேரம் தாமதமாக தொடங்கியது. பணியாளர்களும் அலுவலகங்களுக்கு தாமதமாக வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில் முதல் நாளான இன்று விராட் கோலி, புஜாரா ஆகியோர் சதம் அடித்தனர். ஆட்ட நேர முடிவில் இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன்களை குவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் முதல் போட்டி டிராவில் முடிவடைந்த நிலையில் 2வது போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்தியாவுக்கு சிறப்பான தொடக்கத்தை தருவார் என எதிர்பார்க்கப்பட்ட ராகுல் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். இதேபோல் முரளி விஜயும் 20 ரன்களில் ஆட்டமிழந்து பெவிலியனுக்கு திரும்பினார். இங்கிலாந்து வீரர்கள் ஆண்டர்சனும் பிராடும் பந்துவீச்சில் விரட்டி இந்தியாவின் தொடக்க வீரர்களை ஆட்டமிழக்க செய்தனர். இதன் பிறகு இணைச் சேர்ந்த விராட் கோலியும் புஜாராவும் கடகடவென ரன்களை குவிக்க ஆரம்பித்தனர். உணவு இடைவேளை வரை நிதானமாக ஆடிய இருவரும் பின்னர் தங்களுடைய பேட்டிங் திறமைகளை வெளிப்படுத்தினர். 87 பந்துகளில் விராட் கோலியும் 113 பந்துகளில் புஜாராவும் அரை சதம் அடித்தனர். தேநீர் இடைவேளைக்கு பிறகு புஜாரா சிக்ஸர் அடித்து சதத்தை நிறைவு செய்தார். 183 பந்துகளில் அவர் சதம் அடித்தார். இதனைத் தொடர்ந்து 154 பந்துகளில் கேப்டன் விராட் கோலி தனது சதத்தை நிறைவு செய்தார். 119 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் ஆண்டர்சன் பந்துவீச்சில் புஜாரா ஆட்டமிழந்தார். பின்னர் கோலிவுடன் இணை சேர்ந்த ரஹானே 23 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இன்றைய ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 317 ரன்களை குவித்தது. கேப்டன் கோலி 151 ரன்களுடனும் அஸ்வின் 1 ரன் எடுத்தும் களத்தில் உள்ளனர். இங்கிலாந்து அணியில் ஆண்டர்சன் 3 விக்கெட்டுகளையும் பிராட் 1 விக்கெட்டையும் வீழ்த்தினார். இந்தியன் ஆயில் மற்றும் தமிழ்நாடு ஸ்னூக்கர் சங்கம் சார்பில் சென்னையில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுக்கான ஸ்னூக்கர் போட்டியில் மாணவ மாணவியர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்தியன் ஆயில் மற்றும் தமிழ்நாடு ஸ்னூக்கர் சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் மற்றும் சீனியர் ஸ்னூக்கர் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தனியார் கிளப் ஒன்றில் நடத்தப்படும் இந்த போட்டியில் 200க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். பல கட்டங்களாக நடத்தப்படும் போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் அடுத்த ஆண்டு புனேவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான ஸ்னூக்கர் போட்டிகளில் பங்கேற்பார்கள். மேலும் தற்பொழுது நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் அரசு பள்ளி பயிலும் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றுள்ளனர். இந்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு சப் ஜூனியர்ஸ், ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் இந்த 3 கேட்டகரியில் இந்த எல்லா ஈவெண்ட்டையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த போட்டியிலிருந்து ஒரு ஒரு பிரிவில் இருந்தும் 2 பிளேயருங்க வந்துட்டு ஒரு ஒரு கேட்டகரியில் இருந்தும் ஜூனியர், சப் ஜூனியர் அண்டு சீனியர் கேட்டகரி எல்லாரும் வர ஜனவரி மாதம் பூனாவில் நடக்க போகிற நேஷனல் டோர்னமெண்ட்டில் பங்கேற்க போகிறாங்க. மீண்டும் தலைப்புச் செய்தி. வங்கியில் இனி 2000 மட்டுமே மாற்ற முடியும், மத்திய அரசு புதிய அறிவிப்பு. ₹500,000 நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு. திரும்ப பெறும் திட்டம் இல்லை என அருண்ஜேட்லி தகவல். மதிப்பிழந்த நோட்டுகளை மாற்றுவோரின் விரலில் அழியாதமை, மக்களிடையே கடும் அதிருப்தி. நான்கு தொகுதிகளிலும் ஓய்ந்தது பிரச்சாரம், நாளை மறுநாள் வாக்குப்பதிவு. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு, டாக்டர் பாரிவேந்தர் கண்டனம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.